ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள். இதோட டேஸ்ட் ஸ்ட்ரோங் தான், நாக்கில் எச்சி ஊறுங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் அப்போ வந்து முட்டையை அவிச்சு எடுத்துகிட்டு ரவுண்டோடாக கட் பண்ணிவிட்டு முட்டையை வச்சு காயின் எக் ஃப்ரை பண்ண போகிறேன். அது எப்படின்னு பார்க்கலாமா? அதுக்காக ஒரு இரும்பு கடாய் வச்சு நல்லா ஹீட் பண்ணிட்டேன். ஒரு ரெண்டு ஸ்பூன் போல் ஆயில் சேர்த்துருக்கேங்க. பாருங்கள், முட்டையை இந்த மாதிரி அவிச்சு எடுத்துகிட்டு ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணியிருக்கேங்க. இப்போ இதை உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா முட்டையும் உள்ளே சேர்த்துட்டேங்க. நம்ம பேனில் சேர்த்துருந்த முட்டைக்கு மேலே கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் எடுத்து வச்சுருக்கேங்க. அப்படி மேலே தூவிக்கலாம். அப்போ தான் கிறிஸ்பியாக வரும். இப்போ நல்லா கலந்து கொடுத்துக்கலாங்க. அப்போ தான் கிறிஸ்பியாக ஃப்ரை ஆகி வரும். பாருங்கள், நம்ம சேர்த்துருந்த ஆயிலெலாம் அப்சர்வ் பண்ணி நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை ஆகி வருங்க. இப்போ நல்லா கலந்து கொடுத்தாச்சு. இப்போ இருக்கட்டும், ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம். இப்போ போதுங்க, முட்டையை எடுத்துக்கலாம். முட்டையெல்லாம் எடுத்துட்டேன். இப்போ அதே இரும்பு கடாயில் கொஞ்சமாக ஒரு 1.5 ஸ்பூன் போல் ஆயில் சேர்த்துக்கலாங்க. ஒரே ஒரு பல்லாரியை இந்த மாதிரி பொடிசாக சாப் பண்ணியிருக்காங்க. இப்போ இதை உள்ள சேர்த்துக்கலாம். இது கூட 2 பச்சை மிளகாவை கீறி வச்சுருக்கிறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாங்க. வெங்காயம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வதங்கி கோல்டன் ப்ரௌனாக வந்துட்டுருக்கீங்க. இந்த டைமில் ஒரு 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கேன். இப்போ இதை உள்ள சேர்த்துக்கலாம். இப்போ இதோட ராஸ்மல் போகட்டும் நல்லா கலந்து கொடுத்துருக்காங்க. வெங்காயத்தை கூட இஞ்சி பூண்டு சேர்த்து அதோட ராஸ்மல்லும் அருமையாக பேச்சுங்க. இந்த டைமில் இதில் மசாலா தூளும் சேர்த்துக்கலாங்க. 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் பெப்பர் தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் சேர்த்துக்கலாங்க. 1/2 ஸ்பூன் எடுத்துருக்கேன், கொஞ்சமாக சால்ட். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாங்க. இப்போ சாஸ்லாம் ஒன்று சேர்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து காயின் எக்கு உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாம் ஒன்று சேர்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், பார்க்கும் போதே சும்மா சாப்பிட்ணுன்னு தோணுதில்ல. ரெஸ்டாரண்ட் சைட் செமையாக இருக்கலங்க. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா கலந்து கொடுத்துட்டேங்க. இப்போ நம்ம சேர்த்துருந்த எக்கில் மசாலா சாஸ் எல்லாம் ஒன்று சேர ஒரு 5 நிமிஷம் வச்சுட்டு இறக்கிக்கலாங்க. ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். அவ்வளோதாங்க, சாஸ்லாம் முட்டையில் ஒன்று சேர மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்து ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சுட்டேங்க. இப்போ கடைசியாக ஃபினிஷிங் டச்சா ஃப்ரெஷ்ஷான மல்லியில் இப்படி மிளத்து விட்டு காயின் எக் ஃப்ரையை இறக்கிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.